நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளும் வந்து கேடிஎம்மில் ஒரு வண்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்காதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து எனக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு. ஆனால் வந்து கேடிஎம்மில் ஒரு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட் கம்மிக்கு ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது டியூக் 125 தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அவ்வளோ காஸ்ட் போட்டு எடுக்கும்போது 125 அப்படின்றது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறேன் அப்படிங்கும்போது டியூக் 125 உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, இன்னொரு வண்டிக்கு அப்கிரேட் ஆகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பவர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம டியூக் 200க்கு வந்து போகலாம். அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டாக I'm not a saint, you're mad. Your sugar-coated doll is not so pure, my bad. I don't give a You're stepping on me and they call my mama. Touch you better than that, you're mad. ஃபஸ்ட்டு வந்து டியூக்கோட ஃப்ரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் வந்து டியூக்குக்கே ஆன சிக்னேச்சர் ஹெட்லாம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் லைட் வந்து இருக்குது, ப்ளஸ் டிஆர்எலோட இந்த ஹெட்லாம்ப் வந்து வடிவமைச்சிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட் இருக்கும். அதே மாதிரி டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த டியூக் 200 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த எலக்ட்ரானிக் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கலர் வந்து இருக்குது. அதே மாதிரி செராமிக் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனில் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி சுற்றி வண்டியை வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்ஜெக்டர் டைப் வண்டிகளில் வந்து நம்ம இப்படி கம்ப்ளீட் ட்ரைவ் வந்து பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி பண்ணால் வந்து இன்ஜெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்காக நான் வந்து வண்டியை வந்து கம்ப்ளீட் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த 500 ml பெட்ரோல் வந்து நம்ம உள்ள ஊற்றிடலாம். இப்போ வந்து மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த 500 ml பெட்ரோலுக்கு எவ்வளோ வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 1979 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக 500 ml போட்டிருக்கோம். 500 ml வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டேங்க்கு அதில் இருக்கக்கூடிய பீடிங் எல்லாமே வந்து ஒரு ஏரோடைனமிக்கல் ஷேப்போட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பயங்கர அழகாக இருக்கும். இந்த டியூக் 200 ஸ்பிளிட் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூப்லர் சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பவுடர் கோட்டட் பண்ணி உங்களுக்கு இந்த டியூப்லர் சேசிஸ் வந்துருக்கும். அதுவும் டுவல் டோன் கலரில் தான் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர்லேயும், ரியரில் இருக்கக்கூடிய சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்லேயும் டபுள் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து எல்இடி டெயில் லைட், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்இடி டெயில் லைட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராப் ரெயில். இந்த கிராப் ரெயிலுமே வந்து ஒரு நல்ல ஃப்ளாட்டான ஒரு ஷேப்பில் கிராப் ரெயில் கிராப் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு டிசைனில் வந்து இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 RPM வந்து வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போவுமே கூட வண்டியில் வந்து டேங்க்லேயோ இல்லை சீட்லேயோ வந்து வைப்ரேஷன் தெரியல. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்ஃபர்ட்டே. சீட்டு நல்லா இருக்குது இல்லைன்னா வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு அதெல்லாம் விட இந்த வைப்ரேஷன் வந்து வரக்கூடாது மெயினாக. சில வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கொடுத்துரும். ஒரு 6000 7000 RPM போகும்போது வண்டி வைப்ரேஷன் டேங்க்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வைப்ரேஷன் வந்து இதில் இல்லை. பின்னாடி வந்து மட்கார்டு கொடுத்துருந்தாலும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய டேர்ன் சிக்னல்ஸ்க்கும் சரி, பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டுக்கும் சரி, இந்த இடத்துல வந்து ஒரு ரிப் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லுக்கு வந்து கொடுக்குது இந்த வண்டிக்கு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 199.5 cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து 25 HP பவரை வந்து 10000 RPM 19.3 Nm டார்க்கை வந்து 8000 RPM வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல பிக்கப் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவர் டேக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வண்டி. இந்த வண்டி வந்து நான் ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து பயங்கரமாக ஒரு பிக்கப்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ இந்த வீடியோ கூட வந்து ரைட் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ வந்து 0 to 70 வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் அட்டைன் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ண பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் 43mm அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இது பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 10-step அட்ஜஸ்டபிள் ரியர் மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து கொஞ்சம் கீழே இறங்கி பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து இந்த வண்டியிலையும் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 300mm டிஸ்க்கு, பேக்கில் வந்து 230mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேலிபர்னு பார்க்கும்போது பைப்ரே அப்படின்ற கேலிபர் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டை பார்க்கும்போது இது வந்து ஒரு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான். இது ஆக்சுவலாக வந்து டியூக்குக்கே ஆன ஒரு சிக்னேச்சர் எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நிறைய கம்பெனியில் நிறைய வண்டியில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நேச்சுரலான சவுண்டில் இந்த வண்டியோட சவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த வண்டியில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்து இந்த வண்டியில் இருக்காது. அதே மாதிரி ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த வண்டியில் இருக்காது. ஒரு வேளை நீங்கள் அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 390க்கு வந்து அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இருக்காது. இது கூட காம்படிட் பண்ணக்கூடிய சில வெஹிக்கிள்னு பார்த்திங்க அப்படின்னா NS 200 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து RS 200 இருக்குது. இந்த மாதிரியான வண்டிகள் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் இல்லாத அந்த ஸ்லிப்பர் கிளச்சும் குயிக் ஷிஃப்டரும் கூட நமக்கு பெரிய இஷ்யூவாக வந்து தெரியாது. ஸோ அடுத்ததாக வந்து அப்படியே பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாரி கட் கொடுத்துருக்காங்க. யார் வந்து சாரி கட்டிட்டு இதில் உட்காந்து போகிறாங்க அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி இதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லைனா வந்து அட்லீஸ்ட் சுடிதார் போட்டால் தான் பின்னாடி உட்கார முடியும். ஸோ இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து ஒரு 6-speed கியர் பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து ஆட்டோல் ஹெட்லாம்ப் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட்டை வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஒரு கம்மியான ஸ்பேஸு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு கிட் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 167 cm வந்து ஹைட் இருக்கேன். இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 822mm கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வண்டியில் ஏறி உட்காறேன். உங்களோட ஹைட் கூட என் ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணி எனக்கு கால் எப்படி எட்டுது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டியில் ஏறி உட்காந்தா கம்ப்ளீட்டாக எனக்கு கால் எட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் வந்து தரையில் படுது, ஃபூட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தரையில் படவே இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியோட டேங்க் கப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.4 liter வந்து டேங்க் கப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து 35 km/L வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து ஃபியூவல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருச்சு. 1995 இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 km வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். 500 ml வந்து 16 km அப்படின்னா உங்களுக்கு 1 liter கிட்டத்தட்ட 32 km வந்து இந்த வண்டி வந்து மைலேஜ் கொடுக்குது. ஸோ அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஒரு பேசிக்கான எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து RPM உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ kmph ஸ்பீடில் வந்து போகிறோம் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஓடோமீட்டர் ரீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா Trip 1 வந்து பார்க்க முடியும், Trip 2 பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து Distance to Empty இருக்க ஃபியூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து டேங்க் வந்து எம்டி ஆகும் அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் எந்த கியரில் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்ற என்கேஜ்டு கியர் வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வண்டியில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குது, சென்சார் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இதில் காட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியை பற்றி ஒரு பேசிக்கான ஓவர் வியூ. இந்த வண்டியில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறது இல்லை, டிஸ்அட்வான்டேஜான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து வண்டி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டுறதுனால முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்ன மேடு பள்ளத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா முதுகு வலி வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி டியூக் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது உண்மையாலுமே முதுகு வலி வருமா இல்லைன்னா ஓட்ட ஓட்ட பழகிருமா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி அடுத்தது என்ன வண்டி பார்க்கணும் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.